சற்று நேரத்திற்கு முன்பாக திரு மு.க.அழகிரி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் மீண்டும் ஒருமுறை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுபற்றிய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசவிருக்கிறோம். வணக்கம் சார். சற்று நேரத்திற்கு முன்பாக திரு மு.க.அழகிரி அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் வருகின்ற ஜனவரி 3 தன்னுடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளவிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அவருடைய நிலைப்பாடு தற்பொழுது என்னவாக இருக்கிறது? அது பற்றிய கருத்துக்களை நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது தேர்தல் நெருங்க நெருங்க அவரை பற்றிய செய்திகள் கொஞ்சம் அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் தெளிவா. அதாவது கலைஞர் இருக்கும் போதே அவரால் வந்து கட்சியில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டவர் ராதகிரி. நம்ம உணர்ந்து புரிஞ்சுக்கணும் கரெக்டா. அதற்கப்புறம் வந்து அவரை சேர்த்து கொள்ளுற முயற்சியில வந்து திமுக தலைமை இறங்கலைன்றதை நம்ம பாக்குறோம். கலைஞர் மறைந்த பிறகு வந்து அவர் ஒரு ஊர்வலம் நடத்தினார் சென்னையில. கலைஞர் சமாதிக்கு ஒரு ஊர்வலம் போனார், அதையும் நம்ம பார்த்தோம் நம்ம. பட் ஆனா என்ன அடிப்படையான ஒரு பிரச்சனை என்ன, ஒரு கொள்கை ரீதியாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் காரணமாகவோ அழகிரிக்கும் வந்து திமுக தலைமைக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அவர்கள் குடும்ப பிரச்சனைகள் தான் அதுல ஓடிட்டு இருக்கிறத பாக்குறோம் நம்ம. சோ இதனால வந்து அவர் எந்த கட்சி ஆரம்பிச்சாலோ வேறு வகையில எந்த ஒரு அமைப்பு தொடங்கினாலும் அதனால திமுகவுக்கு எந்த ஒரு பாதிப்பு வரும்னு எனக்கு தோணல. இன்னொரு விஷயம், திமுக வந்து ஒரு வலிவான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு தேர்தலை வந்து ஒரு நம்பிக்கையோட சந்திக்கிற இந்த வேலையில வந்து நீங்க அழகிரி போன்றவர்கள் வந்து இது மாதிரி தனி கட்சி ஆரம்பிச்சு திமுகவுக்கு எதிராகவோ இல்ல திமுகவுக்கு எதிராக இருப்பவர்களோடு சேர்ந்தோ ஏதாவது ஒரு பணியில இறங்கினா ஏதாவது ஒரு செயல்பாடுகள் இறங்கினால் நிச்சயமா திமுக தொண்டர்களே அதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா வந்து 10 காலத்துக்கு அப்புறம் திமுகவுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு வரா மாதிரி இருக்கு, அதை கெடுக்கிற மாதிரி நம்ம ஒரு செயல இறங்கணும். எப்படி இருந்தாலும் அது கலைஞர் ஆரம்பித்த ஒரு கட்சி, கலைஞருக்கு இல்லாத போது நம்ம அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு திமுக தொண்டர்கள் பல பேர் நினைப்பாங்க. சோ அதனால அழகிரியோட ஆதரவாளர்கள் வந்து அழகிரி என்ன முடிவு எடுத்தாலும் அவரோட சப்போஸ் திமுகவுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு அழகிரி எடுக்கிறாருன்னா கூட ஆதரவாளர்கள் அவர் கூட போகமாட்டாங்கன்றது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா அடிப்படையான விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, கொள்கை விஷயமாகவோ இல்ல வேறு பல விஷயங்கள் காரணமாகவோ அழகிரிக்கும் திமுக தலைமைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க அவர்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னொரு விஷயம் முக்கியமா பாத்தீங்கன்னா, மதுரையில வந்து அழகிரி செயல்பட்டு வந்து கொண்டிருந்த போது திமுக இருந்த போது அவரால் ஏற்பட்ட கெட்ட பேர் நிறைய இருக்கு, அது வேற இருக்கு கட்சிக்கு. அதனால வந்து நீங்க எல்லா வகையிலையும் அதை உற்று நோக்கினீர்களே ஆனால் அது அது அழகிரி விலகி இருந்தாலும் சரி அழகிரி எப்படி இருந்தாலும் சரி இதனால திமுகவுக்கு எந்த பாதிப்பும் வரப்போறது இல்லை. திமுகவுடைய வாய்ப்புகளை கெடுப்பது போல அழகிரி செயல்படுவாரே ஆனால் நிச்சயமாக மதுரையில் உள்ள அவருடைய ஆதரவாளர்களே அது ஆதரவாளர்களே அதை விரும்ப மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. மிக்க நன்றி சார்.